அனைவருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமையில் திருவண்ணாமலையை கிரிவலம் வரும் முறையை பற்றி காணலாம். வெள்ளிக்கிழமை அன்று திரு அண்ணாமலையாரை கிரிவலம் வருவோர் கிரிவலத்தை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் பிரதான வாயில் கிழக்கு கோபுர வாயிலிருந்து துவங்க வேண்டும். அவ்வாறு கிரிவலத்தை துவங்கும் முன் கிழக்கு கோபுரத்தின் உள்புறம் கோவிலின் தளத்தில் நின்று பெறும் தரிசனத்திற்கு முழவுலிங்க முக தரிசனம் என்று பெயர். முழவுலிங்க முக தரிசனம். திரு அண்ணாமலை தரிசனங்கள் நமது வாழ்க்கை பிரச்சினைகள், உடல் நோய்களை தீர்ப்பது மட்டுமன்றி பொறாமை, குரோதம், பேராசை, முறையற்ற காமம் போன்ற நமது மனது சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளையும் அறவே அகற்றி இறைவனை அடைய வழி செய்கின்றன. இறை மார்க்கத்தில் முக்கிய விரோதி யார் தெரியுமா? பொறாமையே. பிறருடைய வளர்ச்சி முன்னேற்றத்தை கண்டு நம் மனதில் ஏற்படும் எதிர்மறை எண்ணங்களே பொறாமை எனப்படும். இது லௌகீக வாழ்க்கை மட்டுமல்லாது தெய்வீக வாழ்விலும் பெரும் தடைக்கல்லாக உள்ளது. இதற்கு ஆட்படாதோர் எவருமே இல்லை என கூறலாம். அனைத்தும் இறைவன் செயலே என்ற எண்ணம் மனதில் வேரூன்றும் வரை பொறாமை தீயினை அழிப்பது மிகவும் கடினம். ஆனால் வெள்ளிக்கிழமை திரு அண்ணாமலை கிரிவலத்தில் பெறும் முழவலிங்க தரிசனம் நம் மனதில் உள்ள பொறாமை எண்ணங்களை நீக்குவதோடு நம் குடும்பம், குழந்தைகள், உத்தியோகம், வியாபாரம் ஆகியவற்றின் மேல் பிறர் கொண்டுள்ள பொறாமை திருஷ்டி தோஷங்களையும் நீக்குகிறது. எனவே குடும்பத்துடன் இந்த தரிசனம் பெறுவதே சிறப்பானது. பின்னர் கிழக்கு கோபுர வாயிலின் உள்புறம் உள்ள லட்சண விநாயகரையும் கோபுரத்தின் உள்புறம் எழுந்தருளியுள்ள சாமுண்டேஸ்வரி அம்மனையும் வணங்கி துதித்தவாறே கிரிவலத்தை தொடர வேண்டும். நுனிப்பு தீபதரிசனம். கோயிலினுள் ஸ்ரீ பிரம்மலிங்கத்திற்கு எதிரே அமைந்துள்ள பிரம்ம தீர்த்த கரையிலிருந்து திரு அண்ணாமலையாரை தரிசனம் செய்திட அதுவே நுனிப்பு தீபதரிசனம். இறைவனை அடைய விரும்போர் எவ்வித ஜாதி மத இன பேதமின்றி அனைத்து ஜீவன்களுக்கும் தங்களால் இயன்ற தான தர்மங்களையோ அல்லது உடலால் இயன்ற சேவைகளையோ தொடர்ந்து செய்து வந்தால்தான் இறைவனை பற்றிய உண்மையான அறிவு கிட்டும். இதனை உணர்த்தக்கூடியதே நுனிப்பு தீபதரிசனம். கும்பமூர்த்தி தீபதரிசனம். தெற்கு கோபுரத்தை கடந்து வெளிவந்து திரு அண்ணாமலையை நோக்கிட கும்பம் போன்ற அமைப்பு தென்படும். இதுவே மகத்தான சக்தி வாய்ந்த கும்பமூர்த்தி தீபதரிசனம். பலர் ஆத்ம ஞானம் வேண்டி பல இறை பணிகள் செய்து பிறரையும் தான தர்மங்கள் செய்ய வைத்து இறையருள் வேண்டி வாழ்கின்றனர். அத்தகையோருக்கு இறை தரிசனம் என்றால் என்ன என்பதை உணர்த்தி அதை பிறருக்கும் உணர்த்த கருணை புரியும் தரிசனமே கும்பமூர்த்தி தீபதரிசனம். தற்காலத்தில் பல இளைஞர்கள் வேலை இல்லாமலும் தாங்கள் செய்யும் வேலையில் திருப்தி இல்லாமலும் துன்பப்படுகின்றனர். அத்தகையோருக்கும் நல்வழி காட்டும் தரிசனம் அதிகமாக படித்தவருக்கு சாதாரண வேலையும் குறைவாக படித்தவருக்கு அதிக சம்பளம் உள்ள வேலை கிடைப்பதும் சகஜம். இந்த குறை தீர இத்தரிசனம் வழி செய்யும். இறை நம்பிக்கையை பெருக்கி உண்மை அறிவான இறை ஞானத்தை ஊட்டும் இந்த தரிசனமே தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்தோருக்கு பரிகாரம் தரும் தரிசனமாயும் அமைகிறது. இத்தரிசனம் பெற்ற பிறகு தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தல் வேண்டும். அவர்களை அனாதையாக விடுதல் கூடாது. மார்க்க பிறவி தீர்க்க தரிசனம். வெள்ளிக்கிழமை கிரிவலத்தில் தெற்கு கோபுரத்திலிருந்து நேரே சென்றிட வலதுபுறம் உள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயிலிலிருந்து கிடைக்கும் தரிசனம் இது. தேவர்கள் கிரிவலம் வரும்பொழுது அவர்களுக்கு மட்டும் மூலிகை காற்றினால் வேத சக்தியினை பெற்று தரும் வல்லமையும் பெற்றார். அவ்வாறு தேவர்கள் கிரிவலம் வந்து வேத சக்தியை பெற்ற இடமே தற்போது மார்க்க பிறவி தீர்க்க தரிசனம் கிட்டும் இடம். இவ்விடத்தில் நான்கு வேதங்களை குறிக்கும் வண்ணம் நான்கு முறை திரு அண்ணாமலை நோக்கி விழுந்து வணங்கி தரிசிக்க வேண்டும். இந்த தரிசனம் பெற்ற பின்னர் நாயுருவி செடியால் தலையை மூன்று முறை சுற்றி எவர்காலிலும் படாமல்
அதனை தூக்கி எறிந்திட பில்லி சூனிய ஏவல் துன்பங்கள் நீங்கும். இவ்வாறாக இல்லம், தொழில், உத்தியோகம், வியாபாரம் ஆகியவற்றில் எதிரிகளால் ஏற்படுகின்ற பில்லி சூனியம் ஏவல் துன்பங்களை அகற்றும் தரிசனம் இது. பில்லி ஏவலால் ஏற்படும் மனக்கோளாறுகளையும் பயம், பீதி போன்றவற்றையும் நீக்க வல்லது. ஸ்ரீ தைலலட்சுமி தீபதரிசனம். ஒரு யுகத்தில் தங்களது பேராசை எண்ணங்களுக்கு ஏற்ப ஐஸ்வர்யத்தை வாரி வழங்காமையால் ஸ்ரீ லட்சுமி தேவி மேல் கோபம் கொண்ட அசுரர்கள் ஸ்ரீ லட்சுமி லோகத்தை தாக்க முயன்றனர். அப்போது ஸ்ரீ லட்சுமி தேவியே திரு அண்ணாமலை திருத்தலத்திற்கு வந்து தைல எண்ணெயில் தீபமாய் உறைந்து கிரிவலம் வந்தவாறே தவம் செய்தாள். அந்த தைல தீபமே மிக்க அழகுடன் நகர்ந்து நகர்ந்து கிரிவலம் வந்தது. கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரம் அருகே தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் பல மூலிகை தைலங்கள் கூடிய அகல்விளக்கு தீபங்களை ஏற்றி சிறிய பிரிமனை தாங்கியால் அவற்றை கையில் ஏந்தியவாறே அகல் தீபங்களின் ஊடே திரு அண்ணாமலையை தரிசிப்பதற்கு ஸ்ரீ தைல லட்சுமி தீப தரிசனம் என்று பெயர். இல்லற பெண்களுக்கு அளப்பரிய இறை சக்திகளை பெற்றுத்தரும் தரிசனம். தீர்க்க மாங்கல்ய பலத்தையும் ஸ்ரீ லட்சுமி கடாட்சத்தையும் பெறலாம். பெண்கள் கற்பில் சிறந்து புனிதமுடன் வாழ்வர், இல்லற அமைதி பெருகும். இஷ்ட நேத்திர தீப தரிசனம். ஸ்ரீ பிரம்மா தனது நான்கு தலைகளின் எட்டு கண்களாலும் ஒரே சமயத்தில் திரு அண்ணாமலையாரை தரிசித்து ஆனந்தித்த அற்புத தரிசனம். வேறு எந்த தெய்வ மூர்த்திக்கும் இத்தகைய தரிசனம் கிட்டவில்லை. கிரிவல பாதையில் பிருத்வி நந்தியிடம் இருந்து திரு அண்ணாமலையாரை தரிசித்திட அஷ்டநேத்திர தீப தரிசனம் பெறலாம். சுயநல எண்ணங்களை அழித்து தியாக மனப்பான்மையை தரும் தரிசனம். நம்முடைய இல்லங்களிலும் வியாபார தலங்களிலும் உள்ள தோஷங்களுக்கும் அஷ்டதிக்கு பாலர்களை முறையாக வழிபடாமல் ஏற்பட்ட தோஷங்களுக்கும் பிராயச்சித்தம் தருகின்ற தரிசனம். இந்த தரிசனம் பெறுவோருக்கு வேலையிலும் தொழிலிலும் எவ்வளவு உழைத்தும் பதவி உயர்வு கிடைக்காததால் ஏற்பட்ட சலிப்பு எண்ணங்கள் மறையும். வேலையில் ஆர்வம் மிகுந்து நல்ல முன்னேற்றத்தை காணலாம். என்கண பஞ்சதீபலிங்க முகதரிசனம். தொடர்ந்து கிரிவலம் செல்ல ஸ்ரீ துர்வாசர் சந்நிதியினை அடுத்து அப்பு நந்தியை காணலாம். அப்பு நந்தியின் கொம்புகளுக்கிடையே திரு அண்ணாமலையை தரிசிக்க அதுவே என்குண பஞ்சதீபலிங்க முகதரிசனம். சுதந்திரமற்றவன், துயர் உடலன், செயற்கை உணர்வினன், சிறுமை குணத்தான், கட்டுடையவன், கோளான், தொல்லையுடையவன், மலப்பற்று உடலன் என்ற எட்டு விதமான குணங்கள் மனிதனுக்கு உண்டு. இந்த எட்டு குணங்களை விளக்கினால்தான் ஆன்மநேயத்தினை பெறலாம். இதற்கு வழிகோலுவதே இந்த தரிசனத்தின் சிறப்பு. ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள், நீதிபதிகள் போன்ற உயரத அதிகாரிகளின் அலுவலகம் மற்றும் வேலை மாற்ற துன்பங்களுக்கு தக்க தீர்வை அளிக்க வல்லது. ஏனையோருக்கு தக்க உயர் பதவிகளை நியாயமான முறையில் பெற்றுத்தரும். கவிஞ்சல்ல திடலிங்க முகதரிசனம். நாளும் கிழமையும் செய்வதை நாலு பேர் செய்யார் என்பது சித்தர்கள் வாக்கு. நாம் எந்த காரியத்தை செய்தாலும் ராகுகாலம், யமகண்டம், வாரசூலி ஆகியவற்றை கணித்தே செயலாற்ற வேண்டும். அவ்வாறு செய்யாததால்தான் அன்றாட வாழ்வில் பலவித துன்பங்களுக்கு ஆளாகின்றோம். வெள்ளிக்கிழமை கிரிவலம் செய்வோர் தேயுநந்தியின் இரண்டு கொம்புகளுக்கிடையில் திரு அண்ணாமலையாரை தரிசித்து கவிஞ்சல தீபலிங்க முக தரிசனம் பெற்றிட அதுவே நாள் கிழமை பாராமல் செய்யும் காரியங்கள் பிரயாணங்களுக்கு ஓரளவு பரிகாரமாக அமைகிறது. இத்தரிசன மகிமையால் திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற சுப காரியங்களில் நல்ல நேரத்தை கடைபிடிக்க இயலாமல் போனதற்கான பிராயச்சித்தத்தையும் ஓரளவு பெற்றிடலாம். கிரிவலம் வருவோர் இந்த தரிசனம் பெறுவதற்கு முன்
மங்கள சுத்தம் ஜபித்து பின்னர் தரிசிப்பது சிறப்பானது. மங்கள சுத்த மந்திரங்களை அறியாதோர் இந்திரா போற்றி, இறைவா போற்றி, இனித்துன் இணையபடி போற்றி போற்றி என்று துதித்து வணங்க வேண்டும். யட்சதீப தரிசனம். பின்னர் கிரிவல பாதையில் தொடர்ந்து செல்ல நிருதிலிங்கம், சூரியலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம் ஆகிய லிங்கங்களை தரிசித்து வணங்கிய பின்னர் வாயு நந்தியை காணலாம். இடையே பல பல தரிசனங்கள் உண்டு. தக்க சத்குருவை நாடியே அவற்றை அறிய வேண்டும். வாயு நந்தியிடமிருந்து திரு அண்ணாமலையை தரிசித்திட அதுவே யட்சதீப தரிசனம். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை தரவல்ல தரிசனம். இவ்விடத்தில் சாம்பிராணி தூபமிட்டோ நிறைய ஊதுபத்திகளை ஏற்றியோ நறுமணம் தமிழும் புகையுடனே திரு அண்ணாமலையை தரிசிப்பது மிகவும் சிறப்பானது. சிமெண்ட் பைப் போன்ற கட்டிட பொருட்கள் தொடர்புடைய தொழில் வியாபாரம் புரிவோருக்கு முன்னேற்றம் தரும். பல்வேறு தடங்களால் நல்ல வீடு கட்டவோ வாங்கவோ இயலாதோர்க்கு நல்வழி அருளும் தரிசனம். எலக்ட்ரானிக்ஸ், மின்சாரம், கோயில் நிர்வாகம், வருவாய்த்துறை, வனத்துறை ஆகியவற்றில் பணிபுரிவோருக்கு நன்மை தரும். காரணோ தக தரிசனம். அடுத்து நம் ஸ்ரீலஸ்ரீ லோபமாதா அகஸ்தியர் ஆசிரமத்தில் இருந்து பெறும் தரிசனத்துக்கே காரணோ தக தரிசனம் என்று பெயர். முன்மலை பகுதி அம்பிகையாகவும் பின்னால் ஈஸ்வரனும் தோன்றுகின்ற சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூப தரிசனமே வெள்ளிக்கிழமை கிரிவலத்தில் காரணோத்தக தரிசனம் எனப்படுகிறது. வேலையில்லா துன்பங்கள் நீங்கவும் கிடைத்த வேலையில் திருப்தி அடையவும் திருமண தடங்கல்கள் அகலவும் குடும்ப பிரச்சினைகள் தீரவும் கர்ப்ப கோளாறுகள் நிவர்த்தி அடையவும் இந்த தரிசனம் வழி செய்கிறது. ஜவுளி, தங்க, வைர வியாபாரிகள் மற்றும் வருமான வரி, விற்பனை வரி மற்றும் வங்கித்துறைகளில் பணிபுரிவோருக்கு நல்ல முன்னேற்றம் தரும் தரிசனம். சசுரோதகர் சிவதீப தரிசனம். ஸ்ரீல ஸ்ரீ லோபமாதா அகஸ்தியர் ஆஸ்திரமத்தினை தாண்டிய பின் உள்ள அதிகார நந்தி மண்டபத்தில் இருந்து திரு அண்ணாமலையாரை வணங்கும் தரிசனத்துக்கே இந்த பெயர். புஷ்பம், காய்கறிகள், சமையல், தொழில், இசை, அழகு கலை, ஒப்பனை, அலங்காரம் ஆகிய தொழில்களில் ஈடுபட்டுள்ளோருக்கு சிறப்பும் புகழும் தேடித்தரும் தரிசனம். கர்த்தம முனி தீப தரிசனம். வெள்ளிக்கிழமை அன்று ஈசானிய லிங்கத்தின் அருகே பெறுகின்ற அண்ணாமலை தரிசனமே கர்த்தம முனி தீப தரிசனம் எனப்படுகிறது. பல சித்த பூஷர்களின் ஜீவ சமாதிகள் நிறைந்துள்ள பகுதி ஆதலால் மிகவும் சக்தி வாய்ந்த தரிசனம். நமது மனதில் நீண்ட காலமாக இருந்து வரும் முறையான இயக்கங்களுக்கு நல்வழி காட்டும் தரிசனம் இதுவே. சந்திர புஷ்டி தீப தரிசனம். அடுத்து பேருந்து நிலையத்தை கடந்த பின் ஸ்ரீ துர்கையம்மன் கோயிலில் இருந்து கிடைக்கின்ற தரிசனமே சந்திர புஷ்டி தீப தரிசனமாகும். மாவு பொருட்கள், தானியங்கள், பாத்திரங்கள் ஆகியவற்றின் வியாபாரம் மற்றும் தொழிலில் ஈடுபட்டோருக்கு உயர்வு தரும் தரிசனம். இதன் அருகில்தான் ஸ்ரீ அங்கப்பிரதட்சணன் அண்ணாமலை சுவாமிகளின் ஜீவ சமாதி உள்ளது. திரு அண்ணாமலையை அங்கப்பிரதட்சணன் வந்தே பொருள் சேர்த்து அன்னதான கைங்கரியத்தை இடைவிடாது நிகழ்த்திய அற்புத மகான். இவரது ஜீவ சமாதி தரிசனமே எண்ணற்ற பாவங்களை, கர்ம வினைகளை போக்க வல்லது. சேவாசிரமம் என்று தற்பொழுது அழைக்கப்படும் இவ்விடத்தை கிரிவலம் வரும்பொழுது அவசியம் தரிசித்து பயன்பெறுவீர். கற்போதக சிவதீப தரிசனம். வெள்ளிக்கிழமை கிரிவலத்தின் நிறைவாக ஸ்ரீ பூத நாராயண பெருமாள் ஆலயத்திலிருந்து பெறுகின்ற அண்ணாமலை தரிசனமே கற்போதக சிவதீப தரிசனம் எனப்படுகிறது. வாழ்வில் நம்முடைய தவறுகளை நாமே உணர்ந்து தெளிந்து திருந்தி நல்வாழ்வு வாழ அருள் புரியும் திவ்யமான தரிசனம். இவ்விடத்தில் நின்று தரிசிப்பது நலம் தரும். நமக்கு இப்பூ உலக வாழ்வினை தந்த முன்னோர்களை, குறிப்பாக ஆதி முன்னோர்களான மனுக்களை நினைத்து
மனதார நன்றி கூறி வணக்கத்துடன் வெள்ளிக்கிழமை கிரிவலம் நிறைவு பெறுகிறது. ஓம் குருவே சரணம். ஸ்ரீ அகஸ்திய விஜயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.